தமிழகத்தில் தொடர் கனமழையின் காரணமாகவும் பள்ளிகளை சூழ்ந்துள்ள மழைநீர் தேக்கத்தை பொறுத்தும் அந்தந்த மாவட்டங்களில் இருக்கக்கூடிய மாவட்ட ஆட்சியர் விடுமுறை அறிவித்து வந்துட்டு இருக்காங்க. அதனைத் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா சற்று முன் நாளை, அதாவது செவ்வாய்க்கிழமையாகிய நாளை மீண்டும் பள்ளிகளுக்கு விடுமுறை அறிவிச்சிருக்காங்க. எந்தெந்த மாவட்டத்திற்கு அறிவிச்சிருக்காங்க, எந்தெந்த பள்ளிகளுக்கு விடுமுறை கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்த்துடலாம். தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மீண்டும் 3 நாட்களுக்கு மழைக்கு வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்பட்டிருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் வருகின்ற 25-26 ஆகிய தேதியில் கடலோர மாவட்டங்கள் மற்றும் புதுச்சேரி காரைக்கால் பகுதியில் இடி மின்னலுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்குங்க. இதனைத் தொடர்ந்து தற்பொழுது பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரத்தில் 7 அரசு பள்ளிகளுக்கு மட்டும் நாளை வந்து விடுமுறை அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்குங்க. எந்தெந்த பள்ளிகளும் சொல்லியிருக்காங்க. சற்று முன் தற்போது கிடைத்த தகவலின்படி பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரம் மாவட்டத்தில் மழைநீர் சூழ்ந்துள்ளதால் 7 அரசு பள்ளிகளுக்கு மட்டும் நாளை மாவட்ட ஆட்சியர் விடுமுறை அறிவித்துள்ளார். அதன்படி வாலஜாபாத் அரசு மகளிர் மேல்நிலைப்பள்ளி, அவலூர் அரசு மேல்நிலைப்பள்ளி, தம்மனூர் உயர்நிலைப்பள்ளி, பெரும்பாக்கம் நடுநிலைப்பள்ளி, வில்லிவளம் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி, அவலூர் மற்றும் தம்மனூர் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளிகளுக்கு நாளை விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. இதுபோன்று மற்ற பள்ளிகளுக்கும் விடுமுறை கொடுப்பதற்கான வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்படுதுங்க. மற்ற பள்ளிகளுக்கும் விடுமுறை கொடுத்தா உடனுக்குடனே நம்மளுடைய சேனலை அப்டேட் பண்ண ரெடியாக இருக்கும். ஸோ அதை பற்றின இன்ஃபர்மேஷன் மேலும் தெரிந்து கொள்ள நம்மளுடைய சேனலை தொடர்ந்து இணைந்திருங்கள். ஓகே வியூவர்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.